அன்றும் இன்றும் என்றும் தளபதி தான். இந்த ஊழல் ஆட்சி எல்லாமே ஒளிஞ்சு தளபதி ஆட்சி தான் இனிமே. தமிழகத்தை ஆள போற ஆள போறது தான் தமிழன். உங்க ஓட்டு யாருக்கு இருக்கு? நல்லது செய்தா மக்களுக்கு நல்லது. ஏழை மக்களுக்கு ஊனு முட்டுங்க, கண் தெரியாதுங்க, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கலாம், ஒரு நல்லது செய்யலாம். ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, இல்லாத வயசானவங்க எல்லாம் கஷ்டப்படுறோம் நாங்க. பல ஆட்சிகள் பார்த்துருக்கோம், எதுவும் முழுசா நடந்த மாதிரி தெரியல. விஜய் சார் வந்தா கொஞ்சம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கும். மாற்றம் அரசியல் தேவைப்படுது, அதனால விஜய் வர்றது வரவேற்கிறோம். இந்தியாவிலே பெரிய ஸ்டாரு, அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளு. சரி, அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு கட்சி தொடங்குறாருன்னா மக்களுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, வரவேற்கிறோம். தமிழர்கள் வெற்றி பெறணும், அதுதான் முக்கியமான குறிக்கோள். அது யார் வந்தாலும் சரி, தமிழர்கள் வெற்றி ஆட்சிக்கு வரணும், தமிழர்கள் ஆடணும். 2026 விஜய் சிஎம் ஆவாராம் மாட்டாராம்? வாய்ப்பு இருக்கு ப்ரோ, ஆகலாம். கண்டிப்பா அவர் தான் இருப்பாரு. அவர் தான் சிஎம். கண்டிப்பா அவர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமைகள்லாம் பார்த்தா வருவாரு. லக் இருக்குது, அவருக்கு வருவாரு. லக் தான் இருக்கா? ஜனமெல்லாம் போடுவாங்க. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஆ, நான் போடுவோம் ப்ரோ. பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நல்லது செய்யட்டும். கன்ஃபார்ம் அவர், 100% அவர். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவருக்கு. நான் அவர்தான் ஓட்டு போடுவேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம போடணும்ன்ற மாதிரி நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நாங்க வரவேற்கிறோம். ஓட்டுக்கு பணம் இல்லாம கொடுக்கற கருத்து, அதே மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்களை படிக்கிற விஷயங்களை நிறைய வந்து சப்போர்ட் பண்றாரு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர்றாரு. அதுவும் நல்ல விஷயங்கள்லாம் அவர் பண்ணின்னு இருக்காரு. விஜயனுடைய ரசிகர்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்துன்னு வராங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் விஜய் இப்போது அரசுக்கு வந்தார்னா நிறைய வளர்ச்சிகள், மக்களுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு, மக்களோட மக்கள் நிற்க வேண்டியது இருக்குது, மக்கள் பிரச்சனைகளை வந்து கலந்துக்கணும். அவர் மக்களுக்காக மக்களின் ஒருவனாக இருந்து செயல்படணும், மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாந்து நிற்கணும், எல்லா விஷயங்களும் மக்களோட இருக்கணும். அப்போ தான் விஜய் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக ஆவார், ஆகிறதுக்கு ஃபுல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் முதல்லையே சொல்லிட்டாரு, எதுலேயுமே நாங்கள் கூட்டு இருக்க மாட்டோம், தனித்து தான் இருப்போம்ட்டு. நிறைய பேர் அதுமாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கட்சியில் யாரும் முன்னாடி வருதோ அந்த கட்சியில் போயிடுறாங்க. இவர் அந்தமாரி போகாமல் என்ன தான் இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து முன்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஸோ இப்போ மக்கள் வந்து காசுக்காக ஓட்டு போடாமல் ஒரு நல்ல தலைவருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஏழைங்களுக்கு நல்லது செய்கிற மனம் இருக்குது அவருக்கு. விஜயகாந்துக்கு அடுத்த பக்கத்துலேயே இருக்காரு, நிறைய ஓட்டும் வாங்குவார். மக்கள் ஃபுல்லாக அவருக்கு தான் சப்போர்ட். அடுத்த சிஎம்ஏ அவர் தான்.